எப்போது அத்தான் மீது அந்த மதிப்பு வந்தது? எங்களுக்கு வந்து என்னென்னா, எனக்கு என்னால் வீட்டில் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து அவர் எனக்காக சப்போர்ட் பண்ணி, விட்றா இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம பார்த்துக்கலாம், என் பெரிய பொண்ணு எப்பயும் அழக்கூடாது, நான் அந்த மாதிரி பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி எனக்காக ஃபஸ்ட்டு அவர் குரல் கொடுத்தார். ஸோ அந்த டைமில் ஓகே, மாமா நமக்காக இருக்காரு, எதாக இருந்தாலும் அவர் பார்த்துப்பாரு அப்படின்ற ஃபீல் எனக்கு வந்துச்சு. ஏன் பெரிய பொண்ணுன்னு சொல்கிறீங்க? என் ஒய்ஃபுக்கு அவங்க ரெண்டு பேர் தான் உலகம். அவளுக்கு அவங்க ரெண்டு பேர் குழந்தைங்கன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கும் அவங்க குழந்தைங்க தானே சார். ஸோ நான் அவங்க கூப்பிட்றதே பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு, பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு, பெருசு சின்னது, அப்படி தான் கூப்பிடுவேன். ஓகே, ஸோ அந்த வேர்ல்டுக்குள்ளே அவங்களுக்கு என்னவோ அதே உரிமை தான் உங்களுக்கும். ஆமாம், அவங்க என்ன ஆசைப்பட்றாங்களோ அவங்க கூடையே இருந்து ஒரு ஆளாக இருந்து அதை சப்போர்ட் பண்ணி அவங்கள செஞ்சு கொடுக்கணும்னு ஆசை. மச்சினிச்சி விளையாட்டு தினமாக சின்ன பிள்ளை வம்பிழுக்கிறது அதெல்லாம் தாண்டி மச்சினிச்சி மீது எப்போது பொறுப்பு வந்தது? இவங்க வீட்டிலிருந்து எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க ஃபோன் பண்ணும்போது சும்மா ஒரு நாள் ஸ்பீக்கர் போட்டு கேட்டேன், நீ அங்கே வந்துட்டே இங்கே நீ பார்க்குறதுக்கு யாருமே இல்லை, நான் தனியாக இரு, அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அம்மாவும் நானும் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறோம் நாங்கள், இப்போ என்னை யார் பார்த்துக்கிறது அப்படின்னு. அந்த டைமில் வந்து அவ்வளோக்காக நான் எல்லாமே பண்ணணும் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நின்னேன். நான் யோசிக்கிறதுக்குள்ளே அவள் அடுத்த வாரத்தை சொன்னான், மாமா இருக்கிறாரு, நான் மாமா கிட்டே எதாக இருந்தாலும் நான் பார்த்து பேசிக்கிறேன், அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு நான் நம்புறேன் அப்படின்னா. இது கல்யாணம் நடந்து ஒரு 2-3 weeks நடந்துச்சு. வித்தின் 3 weeks எல்லாம் அது நம்பணும், அது அவ்வளோ நம்பிக்கை வருமானலாம் தெரியல, ஆனால் வித்தின் 3 weeks அது வந்தோடனே நம்மளுக்கு ஒரு அது ஒரு இது ஒரு பொறுப்பு வந்துருச்சு நம்மளுக்கு அது.